Hi friends, welcome back to my channel. In this video, coming 27th of September, என்னோட baby boy-க்கு naming ceremony plan பண்ணிருக்கோம். So அந்த function-க்காக அவனுக்கு சில jewels purchase பண்ணோம் GRT-ல. So அத பத்தின vlog தான் இது. Every year நாங்க வந்து GRT-ல chit scheme போடுவோம். So அது ஒரு savings-ஆ இருக்கட்டும் அப்படினு சொல்லிட்டு அது வந்து ஒரு 11 months chit scheme. So in the year வந்து அந்த chit scheme முடிஞ்சனே சரி நம்ம பையனுக்கு ஞாபகார்த்தமா ஏதாவது எடுத்து வைக்கலாம் அவனுக்கு வந்துட்டு நேமிங் செரமனி வருது சோ அதுக்காக ஜுவல் எடுக்கலாம் சொல்லிட்டு GRT போயிருந்தோம் ஃபர்ஸ்ட் அவனுக்கு வந்து கோல்ட் பர்சேஸ் பண்ணோம் கிட்ஸ் கலெக்ஷன்ல ஒரு செட் ஆஃப் பேங்கிள்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம் நிறைய டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க அவனுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு காப்பு மாதிரி பார்த்தோம் நிறைய டிசைன்ஸ் இருக்கிறதா பார்த்தோம் பட் இப்போ வந்து அவன் வந்து கையை வச்சு நிறையா மூஞ்சில் அடிச்சுக்கிறான்னு சொல்லிட்டு ஸோ சிம்பிளாக பிளெயினாக எடுக்கலாம் அவனுக்கு வந்து எதுவும் ஹார்ம் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளெயின் பேங்கிள்ஸ் பார்த்தோம் அதுவும் அட்ஜஸ்டபிள் பேங்கிள்ஸ் தான் பார்த்தோம் ஏன்னா ஒரே சிங்கிள் பேங்கிளாக எடுத்தோன்னா அவனுக்கு வந்து அது பத்தாமல் போயிடும் ஸோ இது கொஞ்சம் வச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஸ்மாலாகவும் இல்லைனா பெருசாகவும் அட்ஜஸ்டபிள் பண்ணுற மாதிரி பேங்கிள்ஸ் தான் பார்த்தோம் அதில் வந்து ஒரு மூணு பேங்கிள்ஸ் நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் அதில் வந்து ஃபைனலைஸாக ஒரு பேங்கிள் எடுத்தோம் ஒரு 10 grams ஆல்மோஸ்ட் 10 grams வர மாதிரி அந்த பேங்கிள் எடுத்திருந்தோம் நெக்ஸ்ட்டு வந்து செயின் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செயின் செக்ஷன் போயிருந்தோம் அவனுக்கு வந்து ஒரு பவுன்னா ஒரு 12 grams வர மாதிரி ஒரு செயின் பார்த்தோம் செயினும் நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் இவனுக்கு வந்துட்டு ஒரு 12 grams வர மாதிரி ஒரு செயின் எடுத்தோம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு கோல்டில் இவனுக்கு வந்து கம்மல் எடுத்தோம் ஏன்னா 11th மந்தில் வந்து எப்படியும் மொட்டையடிப்போம் மொட்டையடித்து காற்று குத்தும்போது கம்மல் வேணும் எவ்ரி டைம் நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஸோ கையோடு எடுத்துடலான்னு சொல்லிட்டு கம்மலும் எடுத்தோம் சொன்ன மாதிரி கேர்ள்ஸுக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க பாய்ஸுக்கு வந்துட்டு இந்த ஸ்டோன் டைப் மாதிரிலாம் போட்டால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோன் டைப் கம்மல் வந்து எடுத்தோம் அது வந்து ஒரு 0.3 grams வர மாதிரி அதுலேயே அழகழகாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 0.3 grams வர மாதிரி எடுத்தோம் சரி இவனுக்கு எடுக்கிறோம் நம்மளும் வந்து ஏதாவது சான்ஸு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 4 pounds வந்துட்டு ஏதாவது நெக்லஸ் பார்க்கலாம் இல்லைனா ஒரு ஷார்ட் பெண்டன்ட் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஸோ ஃபஸ்ட்டு ஆன்டிக்லலாம் பார்த்தேன் ஆன்டிக்லலாம் டிசைன்ஸ் நல்லா இருந்துச்சு பட் எனக்கு வந்து சரி எப்போதுமே நம்ம ஆன்டிக் பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஸோ இந்த டைம் வந்துட்டு நார்மல் கோல்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் நிறையா பார்த்தேன் அதில் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை பெண்டன்ட் வந்துட்டு நல்லா இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி பெண்டன்ட் கலெக்ஷன் என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ அது இந்த டைம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டர்ஃப்ளை பெண்டன்ட் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் பையனுக்கு வந்துட்டு காலுக்கு கொலுசும் இடுப்புக்கு அருணாக்கயிறும் வாங்கணும் அவனுக்கு சில்வர் செக்ஷனில் போயிட்டு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் சேம் கைக்கு மாதிரி காலுக்கும் வந்துட்டு டிசைன் வச்சதெல்லாம் அந்த முத்து மாதிரி இருந்ததெல்லாம் பார்த்தோம் பட் இவன் காலும் போட்டு ரொம்ப விளையாட்டில் வந்து கீழே டப்பு டப்புன்னு அடிக்கிறான் ஸோ அது அவனுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளெயினாக இருக்கட்டும் அப்படின்னா அதுவும் அட்ஜஸ்டபிள் டைப்பில் வாங்கிட்டோம் அண்ட் அவனுக்கு வந்துட்டு ஒரு அர்ணா கயிறும் வாங்கினோம் அதுவும் வந்து வெள்ளியில் வந்துட்டு வாங்கினோம் ஸோ டோட்டலாக வந்துட்டு அவனுக்கும் எனக்கும் பர்ச்சேஸ் பண்ணோம் ஸோ இந்த சிட் ஸ்கீம் போட்டு வாங்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்க வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற வேல்யூக்கு ஈக்குவலான அமௌண்ட்டுக்கான கிஃப்ட் செட்ஸ் தராங்க அவங்க ஒரு ஆப்ஷன்ஸ் ஆஃப் கிஃப்ட்ஸ் வச்சுருப்பாங்க உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேல்யூக்கு ஈக்குவலாக இருந்ததில் வந்துட்டு நாங்கள் வந்து 51 sets ஆஃப் டின்னர் செட்டு வாங்கினோம் அது வந்து பீஜின் பிராண்டோடு தான் அவங்க வந்து வச்சுருந்தாங்க ஸோ அது அந்த கிஃப்ட் செட் நாங்கள் வாங்கிட்டோம் அது நல்லா இருந்துச்சு அதில் வந்து ஸ்பூன்ஸு கப்பு பிளேட்டு பவுல் கேப்போட டம்ளரு நிறையா கொடுத்துருந்தாங்க ஸோ அது கண்டிப்பாக எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த
கிஃப்ட் செட்டை நாங்கள் சூஸ் பண்ணிட்டோம். நீங்கள் எதுக்கு என்ன மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கிஃப்ட் செட்ஸும் இருக்கும். ஸோ இந்த சிட்ஸ்கினால எங்களுக்கு வந்து லைக் வேட்டும் இல்லை, ஸோ இந்த மாதிரி கிஃப்ட் செட்ஸும் இருந்துச்சு. ஒரு நல்ல சேவிங் ஸ்கீம் தான் இது. ஸோ கைஸ், நான் ஆல்ரெடி இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி கம்மிங் 27th வந்து எங்கள் பேபி பாய்க்கு நேமிங் செரமனி பிளான் பண்ணியிருக்கோம். நாங்களும் நிறைய நேம்ஸ் சர்ச் பண்ணிருந்தோம், இருந்தாலும் இன்னும் நாங்கள் நேம் சர்ச் பண்ணிருக்கோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு ஏதாவது நேம்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் கன்சிடர் பண்ணிக்கிறோம். அண்ட் ஃபர்தராக என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு வரணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, டாட்டா.